அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது நம்முடைய சேனல் மிஸ்டர் மூவி தமிழ். நம்ம இந்த வீடியோல சிட்டி ஹண்டர் சீரிஸோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல ஜின் பழிவாங்க தேடிட்டு இருந்த நானாவது ஆளை கண்டுபிடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ண போது அதுல நானா மாட்டிக்கவும் நானாவை யாரோ காப்பாத்திருப்பாங்க. அது யாரு? லீ எப்படி அவன் அப்பாவையும் தடுக்க போறான்? இதெல்லாம் இந்த வீடியோல பாப்போம். எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல நானாவை காப்பாத்தினது வெறும் யாரும் இல்ல, லீ தான். நானாவை காப்பாத்தினதுக்கு அப்புறம் தோட்ட ஆப்போசிட்ல இருக்க பில்டிங்ல தான் வந்திருக்குன்னு தெரியும். அந்த பில்டிங்க போகவும் லீ தவறதெல்லாம் லாக்கெட் அதே இடத்துல விட்டுட்டு போகவும் இப்ப ஜின்னு கட்டுறாங்க. அமைச்சர் ஜென்டில்மேன் சொன்ன உடனே போறதுக்கு அந்த பில்டிங்கோட ஓனரையும் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இது உன்னோட
ரெஸ்டாரண்ட் தானே, இதை நீ ரெண்டுக்கு தானே வச்சிருக்க, தேவைப்பட்டா இதையே வாங்கி நான் சூதாட்ட கிளப் ஆக்குவேன். நான் சொல்றதை கேளு, உடனே அந்த பில்டிங்கை கொடுத்துருனேன். அந்த பில்டிங்கோட பல மடங்கு அதிகமான பணத்தை காட்டவும் பில்டிங்கோட ஓனர் முதல்ல தயங்கினாலும் லாஸ்ட் அந்த பில்டிங்கை சேல் பண்ண ஒத்துக்க. இப்போ ப்ராசிக்யூட்டர் கேமா மறுபடியும் காட்டுறாங்க நலம் விரும்பிங்கிற பேர்ல நானாவுக்கு மறுபடியும் ஒரு லெட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் சோகியை வந்து மீட் பண்றாரு. இந்த சோகி வேற யாரு இல்ல, ப்ராசிக்யூட்டர் கிமோட முன்னாள் மனைவி. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சில கருத்து வேறுபாடு காரணமா இப்ப பிரிஞ்சு வாழ்றாங்க. இருந்தாலும் அடிக்கடி ஃப்ரெண்ட்லியா ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு தான் இருக்கு. ப்ராசிக்யூட்டர் கிம் அவருக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்து அந்த பார்ட்டிக்கு சோகியும் கூட வர சொல்ல. அப்பதான் சோகியும் ப்ராசிக்யூட்டர் கிமும் நானாவை பத்தியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நானாவை பத்தின ஏதோ ஒரு சீக்ரெட் தெரிஞ்சிருக்கு. இப்ப நானாவோட வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியில தான் நானாவும் இருக்க. நானாவோட வீட்டுக்குள்ள ஒரு அக்காவும் தம்பியோட சின்ன பசங்க இருந்திருப்பாங்க. அந்த பசங்களோட அப்பாவுக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சிருக்கவோ அவர் பசங்களை கூட்டிட்டு அங்க இருந்து போக போகும்போது அந்த சின்ன பையன் நானாவும் லீவும் பண்ண உதவிக்காக லீக்கு ஒரு பொம்மையும் நானாவோட கணத்துல அடிபட்டிருக்கத பாத்துட்டு நானாக்காக ஒரு பேண்டேஜையும் கொடுத்துட்டு போக. லீ அந்த பேண்டேஜ் வாங்கிட்டு நானாவோட கணத்துல ஒட்டி கண்ணத்துல அடிக்கடி அடிபடுது பாரு, இனிமேல் பத்திரமா இரு, உனக்கு பேண்டேஜ் வேணும்னா நானே வாங்கி தரேன் சொல்ல, என்கிட்ட பேண்டேஜ் வாங்க கூட பணம் இல்லைன்னு நினைச்சியான்னு சொல்லி நானா அதுக்காக உன் லீட்ட கோவப்பட. அப்பதான் நானாவுக்கு மறுபடியும் ஒரு லெட்டர் வருது. அதுவும் நலம் விரும்புகிற பேர்ல ப்ராசிக்யூட்டர் சென்ட் பண்ண அதே லெட்டர் தான் இது. நானாவோட வீடு காலி பண்ண சொன்னதால நானா ரொம்ப வருத்தப்படுவாங்க தான் ப்ராசிக்யூட்டர் இருக்கேன். நானாவை சமாதானப்படுத்துற மாதிரி நலம் விரும்புகிற பேர்ல ஒரு லெட்டர் எழுதியிருக்க. அதை பார்த்து நானா ரொம்பவே ஹாப்பியா அங்க இருந்து போகவும் பின்னாடி லீவ் வந்து நான் உன்னை டிரா பண்றதா சொல்லிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்க, நானா வேணாம் நானே நடந்து வரதா சொல்ல, லீவ் விடுற மாதிரி இல்ல நானாவே தொல்லை பண்ணிட்டு பின்னாடி போயிட்டு இருக்க. ஒரு கடத்துல சோகியோட கிளினிக் வருது. நானாவுக்கு ஆல்ரெடி சோகி நல்லா ஃப்ரெண்ட்லியா தெரியும், அதனால சோகிட்ட வந்து பேச வராங்க. அப்ப லீ அதை பார்த்துட்டு உங்க ரெண்டு பேருக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்க, லீ சோகியோட பேசுறத பார்த்துட்டு நானா இவனை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்க, ஆ தெரியும் இவர் தான் எனக்கு ஒரு ப்ராப்ளம்ல ஹெல்ப் பண்ணதா சொல்லுவோம். அந்த டைம் சோகியோட கிளினிக்ல இருந்து ப்ராசிக்யூட்டர் கிம் வெளியில வர நானா அதை பார்த்துட்டு நீங்க இங்க என்ன பண்றீங்க, உங்க ரெண்டு பேருக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்க, சோகியும் ப்ராசிக்யூட்டர் கிம் தான் தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட்னு சொல்லாம நாங்க ரெண்டு பேரும் 10 வருஷமா ஃப்ரெண்டா இருக்கிறதா சொல்ல. அப்பதான் சோகி டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு மூணு பேரும் கிளினிக்ல வர சொல்றாங்க. அப்ப டிவில ஒரு நியூஸ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு, அதுவும் அமைச்சர் நம்பர் 3 பத்தின நியூஸ் தான். அதை பார்த்த உடனே கிம் நானா சேனலே மாத்துறாங்க. நீ எதுக்காக சேனல மாத்துறன்னு ப்ராசிக்யூட்டர் கிம் கேட்ட, எனக்கு அந்த அமைச்சரை பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொல்லவும் சோகி ப்ராசிக்யூட்டர் கிம் பாக்குறாங்க. ஏன்னா அந்த அமைச்சர் நம்பர் 3 தான் ப்ராசிக்யூட்டர் கிம்மோட அப்பா. இப்ப பேசிட்டு மூணு பேருமே அங்க இருந்து போறதா சொல்ல நானாவை ப்ராசிக்யூட்டர் கிம் டிராப் பண்றதா சொல்லவும், லீ வேணாம் நீங்க போற வழி வேற நானா போற வழி வேற, நானே டிராப் பண்றதா சொல்லவும், அதுக்கு நானாவோ லீயோட வரலன்னு சொல்லிட்டு ப்ராசிக்யூட்டர் கிம்மோட போக. நானா லீயை இரிட்டேட் பண்ற மாதிரி பேசிட்டு போறதை பார்த்துட்டு சோகி உங்களுக்குள்ள எதுவும் ப்ராப்ளமான்னு கேட்க, அது சீக்கிரட்னு சொல்லிட்டு அவங்க காரு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகவும் ப்ராசிக்யூட்டர் கிம் நானோட கணத்துல அடிபட்டு கதையும் அங்க குழந்தைங்க யூஸ் பண்ற பேண்டேஜ் ஓட்டிருக்க. ஒரு மெடிக்கல் ஷாப் வந்து நல்ல பேண்டேஜ் வாங்கி அந்த பேண்டேஜ் எடுத்துட்டு இன்னொரு பேண்டேஜ் ஓட்டுவோம். அதை லீ பார்த்துட்டு கடுப்பாய் அங்க இருந்து போகவும் இப்ப காருக்கு வந்த நானா பல வருஷங்களுக்கு முன்னாடி முடிஞ்ச ஒரு கேஸ மறுபடியும் ரீ ஓபன் பண்ண முடியுமான்னு கேட்க, ப்ராசிக்யூட்டர் கிம் ஒரு தயக்கத்தோடைய அந்த கேஸ் முடிஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த கேஸ் ஓபன் பண்றது ரொம்பவே கஷ்டம், அதுக்கான எவிடன்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம், உனக்காக வேணா உதவி பண்றதா சொல்லவும் நானா அதுக்கு நன்றின்னு சொல்லவும் நானும் சொல்லிட்டு அந்த கேஸ் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் தான். அதுல அமைச்சர் நம்பர் 3 சம்மந்தப்பட்டிருக்க, அதுலதான் நானாவோட குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனா அமைச்சர் நம்பர் 3 சட்டப்படி எந்த ஒரு தண்டனையும் கிடைச்சிருக்காது. அதுக்கு தண்டனை கிடைக்கணும் இன்னமும் அதுக்கான ஆதாரத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க. இப்ப லீ காட்டுறாங்க ஜின் லீக் வீடியோ கால் மூலமா அமைச்சர் நம்பர் 4 பத்தின எதுவும் தகவல் கிடைச்சிச்சான்னு கேட்க, அமைச்சர் நம்பர் 4 நம்ம நாட்டுக்கான ஆயுதம் வாங்குறது சம்மந்தமா மொரிசஸ் கம்பெனியோட டீல் போட்டிருக்காரு, அதை பத்தி பேசுறதுக்காக அந்த மொரிசஸ் கம்பெனியோட ஓனரையும் இங்க வரதா சொல்லவும் அந்த ப்ராப்ளம் நீயே பாத்துக்கோ, எனக்கு கால் ரொம்பவே பெயினா இருக்கு நான் ரெஸ்ட் எடுக்க போறதா சொல்லிட்டு வீடியோ கால் இங்க கட் பண்ண. அங்கிள் அதை பார்த்துட்டு உன் அப்பாக்கு வயசாயிட்டே இருக்கு, நான் உன் அப்பா கூட இருந்த வரைக்கும் அவரோட வலியோ வேதனையும் இப்போ வரைக்கும் யாருக்கிட்டையும் சொன்னதில்ல, ஆனா இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டாருன்னு சொல்லவும் இப்ப நானா லீயோட அந்த லாக்கெட்டை வச்சுட்டு இந்த லாக்கெட் யாரோட தான் இருக்கும் யார்தான் காப்பாத்தினதா இருக்கணும்னு சொல்லிட்டு தூங்கும் போது அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கவும் இப்ப அமைச்சர் நம்பர் 4 அமைச்சர் நம்பர் 2 காட்டுறாங்க. அமைச்சர் நம்பர் 4 கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கவும் அதை பத்தி தெரிஞ்சுக்க வந்து அமைச்சர் நம்பர் 2 விசாரிக்க வந்திருக்க. அமைச்சர் நம்பர் 4 இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான், 28 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண தப்பு தான் நம்மளை தொடர்ந்து வருது. ஆபரேஷன் கிளீன் ஸ்வீப் 1983 21 சோல்ஜர்ஸ் நம்ம நார்த் கொரியா சென்ட் பண்ணவே அவங்க சாவுக்கு நம்ம தான் காரணம், அதுக்கு பழி வாங்க தான் யாரும் நம்மளை டார்கெட் பண்றதா சொல்ல, அதெல்லாம் கேட்டு நம்பர் 2 28 வருஷத்துக்கு அப்புறம் யாரும் நம்மளை டார்கெட் பண்ண போறா, அதுல தான் எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லவும் அமைச்சர் நம்பர் 5 மாட்டிக்க முதலோட கழுத்துல சில ஆர்மி டாக்ஸ் இருந்துச்சு, அதை பத்தி நான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். அப்படி தெரிஞ்சுக்கும் போதுதான் அது எல்லாமே நம்ம நார்த் கொரியாக்கு அனுப்பின ராணுவ வீரரோட டாக்ஸ், இனிமேல் நம்ம பத்திரமா இருக்கணும்னு சொல்ல இப்ப அமைச்சர் நம்பர் 2 அவரோட அடியாள வந்து மீட் பண்றாரு. இந்த அடியாளோட பேர் என்னன்னு தெரியல, ஆனா எப்பவுமே பிளாக் கலர் கோட் போட்டிருக்கவும் இவன் நம்ம பிளாக் சொல்வோம். அமைச்சர் நம்பர் 2 அமைச்சர் நம்பர் 5 மாட்டி விட்ட சிட்டி கண்டர் யாருன்னு கண்டுபிடி, சிட்டி கண்டர் எப்படி அங்க வந்தான்னு கேட்கவும் ரெண்டு குழந்தைங்களை காப்பாத்துதான் சிட்டி கண்டர் அங்க வந்ததா சொல்லவும் அந்த குழந்தைங்க யாருன்னு கண்டுபிடி, அவன் மூலமா சிட்டி கண்டர் நம்ம கண்டுபிடிப்போம், அதோட என் பாதுகாப்பு இன்னும் பலப்படுத்துன்னு சொல்லவும் இப்ப ப்ளூ ஹவுஸ்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மார்ஷல் ட்ரைனிங் தான் எடுத்துட்டு இருக்க. ஷின்னங்களோட பார்ட்னர்க்கு கோகுஜினோட கண்ணத்தை பிடிச்சு கிளவும் உடனே எப்படி உன் கையை மேல வைக்கலாம்னு கேட்க, அங்க வந்து சீஃப் கோகுஜின் சொல்றது
புரிஞ்சுக்காம சண்டனா கைப்பட தான் செய்யும்னு சொல்ல கோகிஜினோ நான் அதை சொல்ல வரல இந்த பொண்ணு எனக்கு கீழே வந்தான்னு சொல்ல வரதுக்குள்ள ஷின் கோகிஜினோ ட்ரைனிங்கிற பேர்ல மாறி மாறி தூக்கி போடவும் இப்ப லீயும் நானாவும் கூட ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நானாவும் சண்டையில லீ தூக்கி போட துப்பாக்கி சுட்டு நடக்கும் போது நானாவை காப்பாத்தின உருவமும் இப்ப லீயோட உருவமும் ஒன்னா இருக்க மாதிரி ஃபீல் பண்ண மார்ஷல் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆளாளுக்கு அங்க ஒர்க் போகும்போது சில நெட்ஒர்க் டீமோட சிஸ்டம் யாரும் ஹேக் பண்ணி எல்லாரோட சிஸ்டம்லயும் ஆர்மி போட்ஸ் தெரியற மாதிரி பண்ண சீஃப் அதை பார்த்துட்டு கோகிஜுன் அது எப்படியாவது ஸ்டாப் பண்ணு சொல்லப்போ கோகிஜின் வேணும்னே தன்னால அதை முடியலன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ட்ரைவும் பண்ணாம இருக்க லீ என்னால அதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஹேக்கிங்க ஸ்டாப் பண்ணவோ உடனே சீஃப் ஐபிஆர்எஸ் ட்ராக் பண்ண சொல்றாரு அப்படி ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஐபிஎஸ் யாரோட தெரிஞ்சிருச்சா நான் வெளியில சொல்லாம கோகிஜுனிய பாத்துட்டு இருக்கவோ இப்ப கோகிஜுன் டாய்லெட்டுக்கு வர லீ பின்னாடியே வந்து எதுக்காக ஸ்டெம் ஹேக் பண்ண அதுக்கான காரணத்தை சொல்லுன்னு சொல்ல நான் எந்த ஒரு தப்பு பண்ணல அதுக்காக இந்த எவிடன்ஸ் இருக்கா என் மேல பொய்யான பழிய போடாதன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்திலேயே அங்கிறது போகவும் இன்னொரு பக்கம் பிளாக் சிட்டி கண்டி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அமைச்சர் நம்பர் அஞ்சோட கேஸ்ல சம்பந்தப்பட்ட அந்த ரெண்டு பசங்க அதாவது அந்த அக்கா தம்பி அவங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வரவும் அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால பக்கத்து வீட்டுல வந்து அவங்க எங்க போனாங்கன்னு கேட்கவும் அவங்க இந்த ஊரை வீட்டே போனதா சொல்லி நீங்க யாருன்னு கேட்கவும் நான் டீச்சர்னு சொல்லிட்டு அங்கிருந்து வரும்போது அந்த பிளாக் நானா கிராஸ் ஆகிறத பார்க்கவும் அமைச்சர் நம்பர் அஞ்சோட ஈவெண்ட்ல அந்த ரெண்டு பசங்களோட நானா வந்திருப்பாங்க அது இந்த பிளாக் பாத்துருக்கவும் நானா மூலமா எதுவும் தகவல் கிடைக்கும்னு நினைக்க இப்ப நெட்ஒர்க் டீம் ஆபீஸ்ல லீய கட்டுறாங்க மணி கரெக்டா ஆறா அடிச்சு இங்க இருந்து போகலாம்னு சொல்லி ட்ரை பண்ண அப்ப அங்க வேலை பாக்குற மொத்த கொலீக்ஸ் எல்லாம் நம்ம பார்ட்டி போல வெளியில போலாம்னு சொல்லிட்டு லீய போர்ஸ் பண்ணி ஒரு கரக்கு கிளப்பு கூட்டிட்டு வராங்க அங்க பாட்டு பாடி கூத்தடிச்சிட்டு இருக்க லீக் அங்க ரொம்பவே போர் அடிக்கவும் தப்பிக்க ட்ரை பண்ண லீய விடல அந்த டைம் ஓவர் ஆலா பாட்டு பாடிட்டு இருக்கும் போது கோகிஜுன் ஓவரா ட்ரிங்க் பண்ணிருக்கவும் கோகிஜுன் தான் பாடுறதா சொல்லி அந்த மைக்க வாங்கி சோகமா பாடிட்டு இருக்க அதுல எல்லாரும் கடுப்பாக்குறாங்க இதான் டைம் லீயும் நானே கோகிஜுனை வீட்டுல விட்டுறதா சொல்லிட்டு கோகிஜுன் அங்க இருந்து வெளியில வர கோகிஜுன் ட்ரிங்க் பண்ணிருக்கவும் ட்ரைவ் பண்ண முடியாதுன்னு ஆல்ரெடி ஒரு டிரைவர் வர சொல்லி கால் பண்ணிருப்பாங்க அந்த டிரைவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் அப்ப கோகிஜுன் லீட் நீ கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான் என் தம்பி டேக்கோடோல மெடல் வாங்கினவன் ஆனா இப்ப ஒரு கால் இல்லாம ஹேண்டிகேப்பா வாழ்றான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கவும் அப்ப கோகிஜுனோட காலுக்கு டிரைவர் வந்து கால் வருது அந்த டிரைவர் வராங்க வேற யாரும் இல்லன்னு நானா தான் லீ அதை பார்த்துட்டு இன்னும் நீ டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கியான்னு கேட்க நானும் இப்ப தான் டிரைவரா வந்தது கோகிஜுனுக்கு தான் தெரிய வர அங்க இருந்த ரெண்டு பேருமே கோகிஜுனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக அப்ப போதையில கோகிஜுன் நானா மேல சாஞ்சிட்டு வர அந்த மிரர் வேலைய பார்த்துட்டு லீ கடுப்பாகவும் வேணும்னே கார தாறுமாறா ஓட்ட அதுக்கப்புறம் கோகிஜுன் வேற சைடு சாஞ்சிக்க இப்ப கோகிஜுனோட வீட்டுக்கு வரது தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அங்க அவன் தம்பி தான் டோர் ஓபன் பண்றது அவருக்கு ஒரு கால் இருக்கு அந்த இடத்துல கோகிஜுனோட தம்பி மெடல் வாங்கின மாதிரியும் கூட கோகிஜுன் இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கும் அதை லீ பார்க்க ரெண்டு பேருமே கோகிஜுன் அந்த இடத்துல விட்டுட்டு ஒரு பஸ்ல வரும்போது லீ வேணும்னே தூங்குற மாதிரி நானாவோட சொல்றதுல சாஞ்சிக்கவும் நானாவும் ஒவ்வொருத்தரையும் தள்ளி விடுறாங்க அப்ப லீ மறுபடியும் நானாவோட சொல்றதுலயே சாஞ்சிக்க லீ வேணும் தான் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு நானாவும் ஓரளவு சமாதானமாக இப்ப நானா லீயோட தன்னோட வீட்டுக்கு வரும்போது லீயும் லாஸ்ட் டைம் நான் இங்க வரும்போது நீ எனக்கு செஞ்சு தந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுனோ மறுபடியும் எனக்கு செஞ்சு தர முடியுமான்னு கேட்க நானாவும் லீயே உள்ள வர சொல்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டோர் ஓபன் பண்ண போகும்போது டோர் ஆல்ரெடி ஓபன் ஆயிருக்கு நானாவும் நான் எனக்கு லாக் பண்ணவே மறந்துருப்பேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போகவும் லீக் என்னமோ டவுட் வந்து வெளியவே இருக்க நானா வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்கதான் அமைச்சர் நம்பர் டூவோட ஆளு அதாவது பிளாக் ஒளிஞ்சிருக்கவும் நானாவை கத்தியால குத்த ட்ரை பண்ண அதை லீ பார்த்துட்டு நானாவோட பேரை சொல்லி வெளியே நின்று கத்தவும் யாரோ இங்க இருக்காங்கன்னு அந்த பிளாக் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண போகும்போது அமைச்சர் நம்பர் மூணு பத்தின தகவல்களை நானா சில சேகரிச்சு வச்சிருப்பாங்க அது சம்பந்தப்பட்ட ஃபைலையும் தூக்கிட்டு போகவும் அப்ப லீ வெளியில வந்து தன்னோட முகத்தை கட்டாம அந்த பிளாக்கோட சண்டை போட்டு அந்த பிளாக்கை மயக்க போட வச்சு அவன் கையில இருந்த ஃபைலையை வாங்கிட்டு நானா கவனிக்காத டைம்ல மறுபடியும் அந்த ஃபைலை சேஃபா நானோட ரூம் கிளே வச்சுட்டு நானா கிட்ட எதுவும் நடக்காத மாதிரி பேசிட்டு சாப்பாடை வாங்கிட்டு வெளியில வரவும் ஆல்ரெடி லீ நம்பர் டூவோட ஆளு அதாவது பிளாக்க ஏற்கனவே போர்ட்ல பாத்துருக்கவும் அவன் எதுக்காக இங்க வந்தான் நானாவை பத்தி அவனுக்கு எப்படி தெரியும் நானாவை இந்த சூழ்நிலை தனியா விட்டு போக முடியாதுன்னு நைட் ஃபுல்லா நானாவுக்கு பாதுகாப்பா வீட்டுக்கு வெளியிலேயே இருக்கவும் இப்ப பிளாக் அமைச்சர் நம்பர் டூ வந்து பீட் பண்ணி நான் அந்த பசங்களை தேடி போகும்போது நானாங்கிற ஒரு பொண்ணை பத்தி தெரிய வந்துச்சு அந்த பொண்ணோட வீட்டை சர்ச் பண்ணும்போது அமைச்சர் நம்பர் மூணு சம்பந்தப்பட்ட சில தகவல்கள் இருந்ததா சொல்ல அந்த பொண்ணு எதுக்காக அந்த தகவலை சேகரிக்கணும் இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சிட்டி கண்ட்ரா பத்தின தகவல் எதுவும் கிடைச்சிச்சான்னு கேட்க எனக்கு ஒருத்த மேல சந்தேகம் இருக்கு அது யாருன்னு கேட்கவும் எனக்கு இப்ப வரையும் சந்தேகம் தான் இருக்கு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொல்ல இதோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது இதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.